ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமரசம் செய்து கொள்ளுங்கள். நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. மத்தேயு 5:25. தேவேந்தர் குப்தா டெல்லியைச் சார்ந்த ஓர் வியாபாரி. ஒரு நாள் டெல்லியிலுள்ள சாகேத் நீதிமன்றம் அருகே மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது போக்குவரத்து விளக்கின் எச்சரிப்பை சற்றும் மதிக்காமல் காரை ஓட்டி வந்த பெண் ஒருவர் தேவேந்தர் மீது மோதிவிட்டார். இதனால் அவர் கீழே விழுந்து காயம்பட்டார். அதனால் அந்த பெண் பயந்து தப்பி ஓடிவிட்டார். அருகில் இருந்தவர்கள் அடிபட்டவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு தப்பி ஓடினவர் ருச்சி அகுஜா என்று கண்டுபிடிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. நீதிபதி சிங்லா என்பவர் இந்த வழக்கை விசாரித்தார். அப்பொழுது தேவேந்தர் குப்தா என் மீது காரை மோதிய பிறகு தப்பிச் செல்லாமல் அவரே என்னை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்த்து இருந்தால் வழக்கை பதிவே செய்திருக்க மாட்டேன். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதாவது நடந்த சம்பவத்திற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டிருந்தால் வழக்கை வாபஸ் பெற்றிருப்பேன். ஆனால் அவர் இதில் எதையும் செய்யவில்லை. எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறு அவர் செய்யக்கூடாது என்பதற்காக அவருக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும். நான் குறிப்பிடும் இடத்தில் வசிக்கும் ஏழைகளுக்கு ருச்சி என்ற இந்த பெண்மணி 400 கம்பளி போர்வைகள் கொடுத்தால் இந்த வழக்கில் அவருடன் சமரசம் செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். ருச்சியும் இதற்கு சம்மதம் தெரிவித்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தவறு காரணமாக எத்தனையோ பேர் உடலளவில் காயம் படாவிட்டாலும் மனதளவில் காயம்படுகின்றனர். குடும்பங்கள் பாதிப்பு அடைகின்றன. அநேகருடைய எதிர்காலம் சீரழிந்து விட்டது. இதையெல்லாம் கண்டும் காணாதவர்கள் போல் இருந்து விடுகிறோம். சில நேரங்களில் மற்றவர்களுக்கு நம் மூலம் பலவிதமான நஷ்டங்களும் ஏற்படுகின்றன. பாதிப்படைந்தவர் கதறுகிறார். சபையோ சபை போதகரோ வேறொரு நபரோ அல்லது நீதிமன்றமோ தலையிட்டு வழக்கு விசாரணை நடத்தும் அளவிற்கு காத்திராமல் தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்பதும் மனிதாபிமான முறையில் பாதிக்கப்பட்டவர்களிடம் நடந்து கொள்வதும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் செயலாகும். உங்களால் பாதிக்கப்பட்ட நபர் யார்? பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏதாவது உண்டா? பாதிக்கப்பட்ட ஸ்தாபனம் உண்டா? அப்படி இருந்தால் ஏன் தாமதிக்கின்றீர்கள்? உடனடியாக அவர்களிடம் சென்று மன்னிப்பு பெற்று சமரசம் செய்து கொண்டு சமாதானமாக வாழுங்கள். ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.